Hi friends, welcome to R2S Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல தேங்காவையும் முட்டையையும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு முட்டையை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை மூழ்கற அளவுக்கு தண்ணியை ஊத்திட்டு அதல கொஞ்சம் கல்லு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த முட்டை வேகட்டும். முட்டை வெந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே அதில் கடலை எண்ணெய் 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாவை 2 கீரி அதில் சேர்த்துக்கலாம். முழுசாக அப்படியே போட்டிங்கன்னா வெடிக்கும், அதனால் கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ அதையும் 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க. அதில் 5-6 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் இல்லட்டா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 1/4 தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலா எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதில் இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 1-2 கிளாஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிறது மாதிரி நீங்களும் ஊற்றிக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைனா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே 1-5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது அவிச்சு வச்ச முட்டையை எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு மசாலா இந்த முட்டைக்குள்ளே போய் சேரும். எல்லா முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கிற இந்த தேங்காய் மசாலாவில் கட் பண்ணி வச்ச இந்த முட்டையை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 1 முறை நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 5 நிமிஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சதுனால இந்த மசாலா பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் தேங்காவும் நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும். இப்போ இது கூட முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க 1 முறை. இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்தா தான் ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காயையும் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே 1-5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இந்த முட்டை தேங்காய் மசாலா ரெடியாக இருக்கும். இதுக்கு முட்டை அவியல்னு இன்னொரு பேரும் இருக்குது. வீடே மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை சேர்ந்து கொதிக்கும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும். உளுந்தஞ்சோரோட இந்த முட்டை அவியலை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். உளுந்தஞ்சோறு எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். கருப்பு உளுந்து போட்டு செய்கிறது தான் இந்த உளுந்தஞ்சோறு. இதுவும் முட்டை அவியலும் பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.